You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் இந்த கால வேளையில் என் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையால் இயேசுவோடு கூட பேசும் வாருங்கள் என்ற இன்னொரு எபிசோட்ல உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதில் நாம் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து தேவனுடைய ஊழியக்காரர்கள் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டு வருகிறார்கள். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார்கள். வசனத்தின்படி வாழ்வதற்கு உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். தேவன் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் மேன்மையான காரியங்களை செய்வதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். நம் ஆராதிக்கிற தேவன் குறைகளை நிறைவாக்குவார், தீமைகள்லாம் விலகி காத்து அற்புதமான பாதையில நம்மை வழிநடத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். கடந்த நாளெல்லாம் ஆண்டவர் நம்மை கண்மணி போல காத்தார், இந்த புதிய நாளை தந்திருக்கிறார். இந்த ஏப்ரல் மாதத்துல தொடர்ந்து நாம் முன்னேறி கடந்து போவதற்கு இவ்வளவு தூரம் நம்மை வழிநடத்தின தேவன் தொடர்ந்து கைவிடாமல் நம்மை வழிநடத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஒருவேளை பாடுகளின் நடுவில் நாம் கடந்து போய் கொண்டிருக்கலாம், அதன் நடுவில் அவர் கூட இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மனிதர்களும் இந்த உலகத்தில் பாடுகளோடு கூட தான் முன்னேறி கடந்து போக வேண்டும் என்பதை வேதத்தில் பல இடங்களிலே நமக்காய் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவும் இந்த உலகத்தில் இருக்கும்போது பல பாடுகளை அவர் சுமந்தார். கடைசியாக ஒருவேளை சிலுவையை சுமந்திருக்கலாம், பயங்கரமான ஒரு சூழ்நிலைக்குள் அவர் கடந்து போயிருக்கலாம். ஆனால் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே பல பாடுகள் நடுவில் தான் அவர் வாழ்ந்ததாகவும், அவரை அநேகர் குற்றப்படுத்தினதாகவும், அவருக்கு விரோதமாய் அநேகர் எழும்பினதாகவும், அவரை கொல்ல வகத்தேடினார்கள் என்பதாகவும் வேதத்தில் நிறைய இடங்களில் நமக்காக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகையால் தான் ஆண்டவர் சொன்னார், இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உபத்திரத்தின் வழியாக கடந்து போய் இந்த உலகத்தை ஜெயித்திருக்கிறேன். ஆகையால் நாம் அவரை நம்பும் போது அந்த ஜெயத்தின் பாதையை நமக்கு காண்பிப்பார். உபத்திரம் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அந்த உபத்திர நடுவில் எப்படி ஜெயமாய் வாழ்வது என்பதை தேவன் நமக்கு கற்றுக் கொடுப்பார். ஸோ இன்னொரு புதிய நாளுக்குள்ளே நம்ம பிரவேசித்திருக்கிறோம். தொடர்ந்து முன்னேறி கடந்து போவதுக்கு நாம் தேவ சமூகத்தில் நம்மை நாமே அர்ப்பணிக்க வேண்டும். நம்ம பலவீனங்கள் எல்லாம் தேவன் மாற்றுவார். நம்ம துக்கங்களை தேவன் சந்தோஷமாய் மாற்றுவார். நம்ம தேவைகளை ஆண்டவர் சந்திப்பார். நமக்கு விரோதம் அழும்புகிற காரியங்களை கர்த்தர் வாய்க்காத பண்ணி நாம் செய்கிற காரியங்களை தேவன் வாய்க்கப்படுவதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். இந்த நாளிலும் வேதத்தில் ஒரு பகுதியை உங்களுக்காக காண்பித்துக் கொடுத்து உங்களோடு கூட சேர்ந்து நான் ஜெபிக்கப் போகிறேன். என்னோடு கூட மத்திய எழுதின சுவிசேஷம் 5:33 நீங்கள் 37 வரை வாசித்து பார்த்தால் இந்த இடத்தில் ஒரு சம்பவம் இவ்விதமாய் சொல்லுகிறது. 37 ஆண்டவர் சொல்லுகிறார், உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லை என்றும் சொல்ல வேண்டும் என்பதால் எழுதப்பட்டிருக்கிறது. Let your yes be yes and your no, no. For whatever is more than these is from the evil one என்பதால் எழுதப்பட்டிருக்கிறார். அதாவது இயேசு இந்த இடத்துல என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, சத்தியத்தை வைக்காதீங்க, சத்தியமா என்றதை கேட்காதீங்க அப்படின்றத ஆண்டவர் இந்த இடத்துல துல்லியமாய் ஒரு காரியத்தை சுற்றி காண்பிக்கிறதை வேதத்தில் நமக்கு ரொம்ப துல்லியமாய் போடப்பட்டிருக்கிறது. 33 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், பூர்வத்துல நீங்கள் பொய் சத்தியம் பண்ணக்கூடாது என்பதாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் என்பது ஆண்டவர் தொடங்கி அவைகள் போதிக்கிறார். ஏன்னா இங்கிலீஷ்ல இப்படி போடப்பட்டிருக்கிறது, Again, you have heard that it has said in those old, you shall not swear falsely, but shall perform your oath to the Lord. நீங்கள் தேவனுக்கு பொருத்தனை பண்ணுகிற காரியங்களை தவறாய் அவைகளை பேசிவிடாமல் அவைகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதால் வேதத்துல பூர்வத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் 34 நீங்கள் வாசித்து பார்க்கும் போது, பட் ஐ சே டு யூ, டூ நாட் ஸ்வேர் அட் ஆல், சத்தியமே வைக்காதீங்கயா அப்படின்னு கர்த்தர் சொல்லிட்டார். இந்த பழக்கத்துக்குள்ள நீங்க வரணும். நிறைய பேருக்கு எப்ப பார்த்தாலும் சத்தியமா உண்மையா ப்ராமிஸ் சொல்லுங்க, இதுதான் அவங்க வாயில வந்து சர்வசாதாரணமாய் வரக்கூடிய விஷயங்கள். அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், லெட் யூ எஸ் பி எஸ் அண்ட் நோ பி நோ. அதை மீறி வருவது சத்துருவினால், இட் இஸ் ஃப்ரம் தி ஈவல் ஒன் என்பதால் எழுதப்பட்டிருக்கிறார். அப்பப்போ சத்தியம், எனக்கு சத்தியம் பண்ணணும், சத்தியமா சொல்லணும் இப்படின்ற சர்வசாதாரணமாய் நான் நிறைய ஜனங்கள் பேசுகிறதை பார்த்திருக்கிறேன். ஏன்னா அடுத்த வர வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா,
அந்த இடத்துல வேதத்துல போடப்பட்டிருக்கிறது. பட் ஐ சே டு யூ, டு நாட் ஸ்வேர் அட் ஆல், நைதர் பை ஹெவன், ஃபார் இட் இஸ் காட்ஸ் த்ரோன். பரலோகத்தை வைத்து நீங்கள் பரலோகம் என சத்தியமா என்று சொல்லக்கூடாது, ஏன்னா பரலோகம் நமக்குரியதல்ல, அங்க தேவனுடைய சிம்மாசனம் இருக்கிறது என்பதாக இயேசு போதிக்கிறார். நார் பை தி அர்த், ஃபார் இட் இஸ் ஹிஸ் ஃபுட்ஸ்டோல், இந்த உலகம் அவருடைய பாதப்படி, ஏன்னா வானம் என்னுடைய சிங்காசனம், இந்த பூமி என்னுடைய பாதப்படி. அப்ப வானம் அவருடைய சிங்காசனம், இந்த பூமி அவருடைய பாதப்படினா ரெண்டு நமக்குரியதல்ல, ரெண்டும் தேவனுக்குரியது, அதனால அதன் மேல் சத்தியம் வைக்க கூடாது என்பதை சொல்லப்பட்டிருக்கிறது. Nor by Jerusalem, for it is the city of great king. எருசலேம் மேல சத்தியம், ஏன்னா அந்த நாட்களில் இருக்கிற ஜனங்கள் எருசலேமை சுத்தி தான் நிறைய இடங்களில இயேசு ஊழியம் செய்தார். அந்த ஜனங்களுக்கு அந்த நாட்களில் அவர் போதிக்கிறதுனால எருசலேம் மேல கூட நீங்க சத்தியம் பண்ணக்கூடாது, அது ராஜாக்கள் வாழ்கிற மகா நகரமா இருக்கிறது என்பதை சொல்லப்பட்டிருக்கிறது. Nor shall you swear by your head. என் மேல சத்தியம் தலை மேல கை வச்சு நீங்க அது கூட அந்த சத்தியம் கூட பண்ணக்கூடாது. Because you cannot make one ear white or black. உங்க முடிய உங்களால வெண்மையும் ஆக்க முடியாது, கருப்பும் ஆக்க முடியாது என்பதாக ஆண்டவர் ரொம்ப துல்லியமா இந்த இடத்துல பேசுகிறது வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறார். இந்த காலையில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனி சகோதரியே, எந்த காரியத்துக்கும் உள்ளதை உள்ளபடி சொல்லுங்கள், இருந்தால் இருக்கிறது, இல்லை என்றால் இல்லை. இதை வந்து பழக வேண்டும். எதுக்கும் சத்தியமா அப்படின்னு மற்றவங்களும் கூட கேட்கக்கூடாது, அதே நேரத்தில் நீங்களும் சத்தியம் வைத்து பழகக்கூடாது. அது உங்க மேல இருக்கலாம், பிள்ளைகள் மீது இருக்கலாம், பெற்றோர்கள் மீது இருக்கலாம், வேதத்தின் மீது இருக்கலாம், இல்ல பொருட்கள் மீது இருக்கலாம், வானத்தின் மேல் இருக்கலாம், பூமியின் மேல் இருக்கலாம், எவைகளும் நமக்குரியதல்ல, அது நல்லதல்ல. இயேசு சொல்லுகிறார், சத்தியமே வைக்க கூடாதுப்பா, உள்ளத உள்ளபடி சொல், ஆமான்னு ஆமான்னு, இல்லைனா இல்லைன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி வேதத்துல ரொம்ப துல்லியமா நமக்கு சொல்லி கொடுக்கிற காரியத்தை இந்த பகுதியில நம்மால வாசிக்க முடியும். ஆகையால் இந்த காலையில ஆண்டவர் சொல்லுகிற இந்த வார்த்தைக்கு உங்களை ஒவ்வொரு நாளும் பிராக்டிஸ் பண்ண ஒப்பு கொடுங்க. ஏன்னா எனக்கு அந்த பழக்கம் இல்லை, எனக்கு நிறைய நேரத்தில் அப்படி நான் பேசுவது இல்லை, ஆனால் பேசக்கூடிய நிறைய பேரை பார்த்துருக்கிறேன். ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க அந்த பழக்கம் உள்ளவர்களா இருப்பீர்களானால் அதை மாற்றிக்கொள்வதற்கு தேவ சமூகத்தில் அர்ப்பணிங்க, ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். எது இருந்தாலும் இருக்குதுன்னா இருக்குதுன்னு சொல்லுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. அதுக்கு பரிசுத்த ஆவியானவர் பலன் தருவார். மற்றவங்க தூண்டுவாங்க, எப்படி தூண்டுவாங்கன்னா, என் மேல சத்தியம் பண்ணி சொல், இல்ல ப்ராமிஸா நீ வரமாட்டியா, நீ வருவியா, ப்ராமிஸா சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க தூண்டுகிற வார்த்தைக்கு நீங்கள் வலையில் விழாதபடி எச்சரிக்கையா உங்க வார்த்தையில் இருந்து தேவனுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவதற்கு உங்களை அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர் தன்னுடைய கிருபைகளை நம்முடைய வாழ்க்கையில தொடர்ந்து விளங்க பண்ணுவதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். ஆகையால் இந்த காலையில் ஆண்டவர் இதை எனக்கு உணர்த்துகிறபடியால் இந்த நிறத்தில் இவைகளை உங்களோடு கூட பேசுகிறேன். தேவ சமூகத்தில் அர்ப்பணியுங்கள், எப்போதுமே உண்மையை பேச கற்றுக்கொள்ளுங்கள், தீமையை விட்டு விலகுங்கள், நன்மையான பாதையில தொடர்ந்து பயணித்து முன்னேறி கடந்து போவதற்கு உங்களை அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர் உங்க வாழ்க்கையில மேன்மையான காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அப்படி ஒரு பிராக்டிஸ்க்கு கடந்து வாங்க. அதை வந்து ஒவ்வொரு நாளும் பிரியாசப்பட்டு அப்படிப்பட்ட வார்த்தைகள் பேசாதபடி, யார் தூண்டினாலும் அவங்களுக்கு சந்தோஷப்படுத்துவதற்கு அவைகளை சொல்லாமல் அப்படிப்பட்ட வார்த்தைகளை விட்டு விலகி தேவ கட்டளைகளை நிறைவேற்ற நாம் துவங்கும் போது ஆண்டவர் மேலான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்வதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒருவேளை இந்த பகுதி உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்குமானால் உங்க நண்பர்களோடு கூட இவைகளை பகிர்ந்து கொள்ளுங்கள், குடும்பத்தோடு உட்கார வைத்து இவைகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். வசனத்தை பகிர்ந்து கொண்டு வசனத்தின்படி நாம் வாழ்வதுதான் தேவனுக்கு பிரியமான காரியம். தேவனுக்கு பிரியமாய் நாம் வாழும்போது நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் சந்திப்பதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆகையால் தான் வேதம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியை தேடுங்கள், பின்பு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட சேர்த்து கொடுக்கப்படும் என்பதை சொல்லப்பட்டிருக்கிறது. இது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதி, இவைகளை தேடுங்கள், அதன்படி நீங்கள் செய்யுங்கள், உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் தேவன் சந்திப்பதற்கு அவர் சர்வ வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். எனவே இந்த காலையில அவங்களுக்காக ஜிபிக்க விரும்புகிறேன். உங்க சூழ்நிலைகளை தேவன் மாற்றுவார். இந்த நாள் முழுவதும் தேவனுடைய சமூகத்தில் உங்களை ஒப்புக் கொடுங்கள். இந்த நாள் முழுவதும் தேவன் தான் உங்களை நடத்தட்டும், ஆரோக்கியம் தரட்டும், போகும்போது வரும்போது பாதுகாக்கட்டும், போஷிக்கட்டும், உடுத்தட்டும், தீமைக்கெல்லாம் விலகி காத்து அவரே உங்களை வழிநடத்துவதற்கு சர்வ வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். நம் அர்ப்பணித்து ஜெபிப்போமா? நம் கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த வேளையில்
இதை பார்க்கிற ஒவ்வொருவரோடு கூட இணைந்து நான் ஜபிக்கிறப்பா. அவங்க எந்த காரியத்தை இப்படி சமூகத்தில் வைத்து ஜபிக்கிறார்களோ அதன்படி அவைகளை நிறைவேற்ற வேண்டுமா நான் ஜபிக்கிறப்பா. தீமை எல்லாம் விலகி காத்துக் கொள்ளுங்க, உங்க பிரசன்னத்தினால் நிரப்புங்க, நன்மையால் நிரப்புங்க. இவங்களுக்கு விரோதம் எழும்புகிற ஆயுதங்களை மாய்க்காத பண்ணி சத்துருவின் தந்திரங்களுக்கு விலகி காத்து அற்புதமான பாதையில நீங்க வழிநடத்த வேண்டுமா நான் ஜபிக்கிறப்பா. அவங்க எடுக்கிற முயற்சிகளை வாய்க்க பண்ணுங்கப்பா. உள்ளதை உள்ளபடி சொல்ல உள்ளபடி பேச கர்த்தர் இரக்கம் தாங்கப்பா. எதன் மேலையும் சத்தியம் வைக்காம யாருக்கும் தவறான சத்தியங்களை பண்ணாம அவங்களை விலக்கி காக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். உங்க பிரசன்னத்தினால் நிரப்புங்க, இரக்கத்தினால் நிரப்புங்க, கிருபையால் நிரப்புங்க, தயவினால் நிரப்புங்க. ஆவியானவர் கூட இருந்து மேன்மையான காரியங்களை செய்ய வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன்ப்பா. அவங்க பண தேவைகள் இயேசுவின் நாமத்துல சந்திக்கப்படட்டும். அவங்க பொருளாதார தேவைகள் இயேசுவின் நாமத்தில் சந்திக்கப்படட்டும். உமை தொடர்ந்து ஆராதிக்கிற இருதயத்தை அவங்களுக்கு தாரும். வேதத்தை தியானிக்கிற இருதயத்தை அவர்களுக்கு தாரும். தொடர்ந்து உடைய பாதையின்படியே நடக்க ஆவியானவர் உணர்த்துகிறபடி வாழ ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய முடிய ஜெபிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் உங்க ரத்தத்தினால் அவர்களை மறித்துக் கொள்ளும். உங்க நாமமே உயர்த்தப்படட்டும். நீர் செய்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு என்ற நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. நீர் பதில் கொடுக்கிறதுக்காக நன்றி. உங்க நாமம் உயர்த்தப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த காலை நிகழ்ச்சி உங்களுக்கு நிச்சயமாய் ஆசீர்வாதமா இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் 7-7:10 இந்த நிகழ்ச்சி உங்களுக்காக வழங்கப்படுகிறது. இயேசுவோடு கூட பேசும் வாருங்கள் என்ற தலைப்புல இந்த நிகழ்ச்சி உங்களுக்காக வழங்கப்படுகிறது. அந்த நிகழ்ச்சியை பாருங்க, மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க. நீங்க பெற்ற நன்மைகளை தேவனுக்கு தெரியப்படுத்தி தேவனை துதியுங்கள். ஆண்டவர் தம்முடைய மகிமையை உங்க வாழ்க்கையில விளங்க பண்ணுவார். அதே போல ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் வெளிப்படுத்தின விசேஷம் தொடர்ந்து தியானிக்கப்பட்டு வருகிறது. அதன் இறுதியில நாங்கள் இருக்கிறோம். 18 இறுதியில நாங்கள் இருக்கிறோம். அவைகளை பாருங்க. இதுக்கு முன்னே போடப்பட்ட எபிசோடெல்லாம் யூடியூப் சேனல்ல இருக்கிறது, நீங்க பார்க்கலாம். ஒவ்வொரு புதன்கிழமையும் வேதமா பாரம்பரியமா என்ற நிகழ்ச்சி உங்களுக்காக வழங்கப்படுகிறது. அந்த நிகழ்ச்சியை பாருங்கள். ஒவ்வொரு திங்கட்கிழமையும் மாரணத்தா என்ற நிகழ்ச்சி நேரடி காணலாக திங்கட்கிழமையில 7 மாலையில உங்களுக்காக ஒளிபரப்பப்படுகிறது. ஞாயிற் தோறும் வெறும் செய்தி மாத்திரம், ஜபம் ஆராதனை அவைகள் எல்லாம் தவிர்த்து வெறும் செய்தி மாத்திரம் ஞாயிறு 12-1 வரை உங்களுக்காக துவத்து நேரடி காணலாக வழங்கப்படுகிறது. அவைகளை பாருங்கள். நிச்சயமாய் இந்த வசனங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். இயேசுதான் உண்மை உள்ளவர். அவரே உறுதியை பற்றி கொள்ளுங்கள். அவரே உங்களை நடத்துவார். அடுத்த எபிசோட்ல உங்களை சந்திக்கிற வரை இப்போது நான் உங்ககிட்ட விடைபெறுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.